உலகத்தரமான படம் என்று வருகிற போது இந்திய சினிமாவை வந்து உலக சினிமாவுக்கு நிகராக கொண்டு போய் ஒரு இடத்திலே நிறுத்தியது என்று பார்த்தால் அது பாலுமகேந்திரா தான். கரகாட்டக்காரன் என்கிற ஒரு மிகப்பெரிய வணிக வெற்றி படம் வந்தபோது அதே காலகட்டத்திலே தான் வீடு திரைப்படம் இருக்கு. நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா கரகாட்டக்காரன் மட்டும்தான் வெற்றி படம் என்று நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா வீடும் வெற்றி படம் தான். குருவி மிஞ்சிய சிஷ்யர்களாக அவரிடமிருந்து தோன்றியவர்களில் வெற்றிமாறன், சீனு ராமசாமி, இயக்குனர் ராம், மீரா கதிரவன், இது ஒரு பெரிய வரிசை இருக்கிறது. கோழிப்பண்ணை செல்லத்துறைன்னு ஒரு படம் வருது. இந்த டைட்டில் கேட்டவுன்னையே இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்பரேட் மையமான சூழலில் பீஸா பர்கர்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஒரு மைண்ட் செட்லேருந்து நான் கோழிப்பண்ணை செல்லத்துறைங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை ஏற்படுகிறது. சீனு ராமசாமி அவருடைய கோழிப்பண்ணை செல்லத்துறை வருது, வெற்றிமாறன் அவர்களுடைய விடுதலை கூறுவது, பாலா அவர்களுடைய வணங்கான், ராம் அவர்களுடைய ஏழு கடல் ஏழு மலை, இந்த நாலு இயக்குநர்களுடைய படம் ஒரே ஆண்டில் ரிலீஸ் ஆகிறது இந்த வருஷம் தான், எவ்வளோ ஸ்பெஷல் அது. இந்த நான்கு இயக்குநர்களுக்குமான ஒற்றுமை என்னன்னா இவர்கள் யாரும் ஹீரோக்கள் பின்னாடி போகல. சேனல் ஃபைவ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நிறைய திரைப்படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் ஒரு சில இயக்குநர்கள் தான் தமிழ் சினிமாவில் அவங்களுக்கு தகுந்த இடத்துல இருக்காங்க, தகுதியான இயக்குநர்களாகவும் இருக்காங்க. அந்த வரிசையில் பார்க்கும்போது இயக்குனர் பாலுமகேந்திரா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் தமிழ் சினிமா, அப்படி தான் சொல்லணும். பாரதி ராஜா, பாலுமகேந்திரா, அந்த கம்பேரிஷன் வரும். பாலுமகேந்திரா அவர் இருந்தாலுமே ஒருத்தருடைய அஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாலுமகேந்திரா அவரை தான் சொல்லணும். பாலுமகேந்திரா அவர்களுடைய மாணவர்கள் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு நம்ம பாலா, வெற்றிமாறன், சீனு ராமசாமி நிறைய பேர் இருக்காங்க, முக்கியமான இயக்குநர்களே வந்து இருக்காங்க. பாலுமகேந்திரா அவர்களுடைய பற்றை அதை பற்றி பேசுவோம். தமிழ் சினிமாவிலே ஒரு இயக்குநரினுடைய பெயரை சொல்லி அடுத்தடுத்து படம் இயக்கியது அப்படின்னு வரும்போது அதில் முதல் இடத்திலே வந்து பாரதி ராஜாவின் உதவி இயக்குனர் தான் இருந்தாங்க. ஏன்னா பாக்கியராஜ் வந்தார், பாக்கியராஜிலிருந்து பார்த்திபன் வந்தார், அப்புறம் பாண்டியராஜன் வந்தார், அப்படின்னு ஒரு வரிசை இருந்தது. அவருடைய உதவி இயக்குநர்களுக்கு ஒரு தொடர்ச்சி இருந்தது. ஆனால் உலகத்தரமான படம் என்று வருகிற போது இந்திய சினிமாவை வந்து உலக சினிமாவுக்கு நிகராக கொண்டு போய் ஒரு இடத்திலே நிறுத்தியது என்று பார்த்தால் அது பாலுமகேந்திரா தான். ஏனென்றால் அவர் முறையாக திரைப்பட கல்லூரியிலே வந்து புனே, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய புனே திரைப்பட கல்லூரியில் தங்கப்பதக்கம் பெற்றவர், கோல்டு மெடலிஸ்ட் அவர். அவர் ஒரு நேர்த்தியான சினிமாவை எடுக்க வேண்டும், எல்லாரும் எடுக்கிற படத்தை நம்ம எடுக்கக்கூடாது என்பது மாதிரியான ஒரு முன்முயற்சியோடு தான் படங்கள் இயக்குவதற்கு திட்டம் போட்டார். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழினுடைய ஆகச்சிறந்த பெரிய இயக்குநர்கள் என்று வர்ணிக்கப்படுகிற இன்றைய காலத்தில் பேசப்படுகிற மணிரத்னம் அவர்கள் இயக்கிய முதல் படத்துக்கு அவர் தான் ஒளிப்பதிவாளர். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மகேந்திரனுடைய படத்திற்கும் அவர் தான் வந்து ஒளிப்பதிவாளர். அப்போ ட்ரெண்ட் செட்டிங் டைரக்டர் எல்லாருக்குமே ஒரு முன்னோடியாக திகழ்ந்தது யாருன்னா பாலுமகேந்திரா அவர்கள் தான். பாலுமகேந்திரா பட்டறையில் இருந்து வந்த இயக்குனரில் பெரிய அதிர்வை உண்டாக்கியது பாலா. சேது படத்தின் வழியாக பாலா ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை உண்டாக்கினார்னு சொல்லலாம். அப்புறம் அவரிடமிருந்து அமீர் வந்தார், அப்புறம் அமீரிடமிருந்து சசிகுமார் வந்தார் என்பதெல்லாம் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அது நிகழ்ந்தது. அப்போ பாலுமகேந்திரா வந்து எப்படின்னா தன்னிடம் வந்து இருக்கக்கூடிய உதவி இயக்குநர்களுக்கு முறையான எது சினிமா என்பதை கற்றுக் கொடுப்பதில் ஒரு மிகுந்த கவனத்தோடு ரொம்ப தன்முனைப்போடு கற்றுக் கொடுத்தார். கரகாட்டக்காரன் என்கிற ஒரு மிகப்பெரிய வணிக வெற்றி படம் வந்தபோது அதே காலகட்டத்திலே தான் வீடு திரைப்படம் வருகிறது. நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா கரகாட்டக்காரன் மட்டும்தான் வெற்றி படம் என்று நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா வீடும் வெற்றி படம் தான். வீடு வந்து போட்ட காசை விடவும் அதிகமாக வசூல் செய்து கொடுத்த படம் இன்றைக்கு. அது பட்ஜெட் கம்மிங்கிறதுனாலையும் பரபரப்பாக பேசப்படலைங்கிறதுனாலையுமே வீடு படம் வந்து வெற்றி படம் அல்ல என்ற அர்த்தம் அல்ல. அவர் ரொம்ப சிக்கனமாக படம் எடுப்பது, குறைந்த நாட்களில் படம் எடுப்பது, நேர்த்தியாக படம் எடுப்பது, கதாநாயகர்களை நம்பாமல் கதையை நம்பி படம் எடுப்பது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலுமகேந்திராவுடைய அழியாத கோலங்கள் அவ்வளவு அற்புதமான காவியமாக இருக்கும். அதுக்கு நிகராக ஒரு படமே இல்லை அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். வீடு, சந்தியாராகம் கமர்ஷியல் படமாக இருந்தாலும் மக்கள் மனதை விட்டு நீங்க மறுக்கக்கூடிய படமாக கமலஹாசனுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய படமாக அமைந்தது, திருப்பு முனையாக அமைந்தது மூன்றாம் பிறை.
இதெல்லாம் அவருடைய மைல்கல்லான திரைப்படங்கள் என்று நம்ம சொல்லலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னால் அவர் இயக்கிய திரைப்படங்கள் எல்லாமே வந்து வணிக சமரசங்களுக்குள்ளே அதிகமாக செல்லாமல் முடிந்தவரை ஒரு நேர்த்தியான படம். அவருடைய கடைசி திரைப்படமாக இருக்கிற தலைமுறைகள் வரைக்கும் அவர் முத்திரை பதித்திருக்கிறார். அதனால் அவரிடமிருந்து சினிமா கற்றுக்கொண்ட மாணவர்கள் எப்பொழுதுமே வந்து தாய் வந்து 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் சொல்கிறது மாதிரி குருவை மிஞ்சிய சிஷியர்களாக அவரிடமிருந்து தோன்றியவர்களில் வெற்றிமாறன், சீனு ராமசாமி, இயக்குனர் ராம், மீரா கதிரவன், இது ஒரு பெரிய வரிசை இருக்கிறது. அதில் வந்து வெற்றிமாறன் வந்து மிகப்பெரிய கவனம் பெற்று அவருக்கு ஒரு அரசியல் திரைப்படங்களை எடுக்க ஆரம்பித்தார். அவருடைய அந்த முதல் படம் வந்து ஒரு பைக்கு திருட்டு போகிறது மாதிரியான ஒரு படம், அது ஒரு அவருடைய அறிமுக படமாக அது அமைந்தது. அதற்கு பின்பு ஆடுகளம் ரொம்ப முக்கியமான ஒரு படம். அவர் மதுரைக்காரரே கிடையாது, ஆனால் மதுரை மண் சார்ந்த ஒரு கதையை மிகுந்த நேர்த்தியோடு அவர் எடுத்தார். அதே மாதிரி வெற்றிமாறன் வந்து தலித் கிடையாது, ஆனால் தலித் சினிமாவை வந்து அந்த இயக்குனர்கள் எடுப்பதை விடவும் நேர்த்தியாக வந்து அசுரன் எடுத்தார். அதே மாதிரி காவல்துறை சித்திரவதையினால் ரொம்பவும் வந்து மிக மோசமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை வந்து போலி என்கவுண்டர் எப்படி எல்லாம் நடைபெறுகிறது என்பதற்கான ஒரு அரசியல் விழிப்புணர்வு திரைப்படமாக அவர் வந்து விசாரணை என்கிற படத்தை வந்து எடுத்தார். ஸோ இது அதற்கு பின்பு தமிழ் தேசிய அரசியலில் யாரும் பேச தயங்குகிற, யாரும் உச்சரிக்க மறுத்த ஒரு பெயரை கதைக்களமாக கொண்டு விடுதலை என்கிற படத்தை வந்து சூரி வைத்து முதல் பாகமும் இரண்டாம் பாகம் வந்து விஜய் சேதுபதியினுடைய கதாபாத்திரத்தின் வழியாகவும் இப்போ இப்படி தமிழின் குறிப்பிடத்தக்க படங்களை இயக்கினார்கள். இதில் வந்து ஒரு தனி பாதை அமைத்தது அப்படிங்கிறதுல வெற்றிமாறன் முக்கியமானவர். வெற்றிமாறனைப் போலவே இயக்குனர் ராம் வந்து கற்றது தமிழ் தொடங்கி பேரன்பு வரைக்குமான படங்களில் ரொம்ப வித்தியாசமான படங்களை வந்து அவரும் இயக்கியிருக்கிறார். அதே போல் பாலமகேந்திராவின் இன்னொரு நேரடி சீடராக இல்லை என்றாலும், ராமும் நேரடி சீடர் கிடையாது, நேரடி மாணவராக இல்லாத போதும் மீரா கதிரவன் வந்து குறிப்பிடத்தக்க படமாக அவள் பெயர் தமிழரசி போன்ற நேர்த்தியான படங்களை எடுத்திருக்கிறார். இப்பொழுது இஸ்லாமிய வாழ்வியல் சார்ந்த பின்புலத்தில் ஒரு கதையை வந்து ஹபீபி என்று சொல்லக்கூடிய ஒரு திரைப்படத்தை அவர் இயக்கி முடித்து அது வெளிவர காத்திருக்கிறது. இப்படி அவனுடைய வரிசையில் எல்லாருமே தனித்தன்மை மிக்கவர்கள். அதில் சீனு ராமசாமி மென் உணர்வு சார்ந்த திரைப்படங்களை இயக்கி வருகிறார். இப்போ இவங்க 4 பேர்த்துக்குமே ஒவ்வொரு ஜேனல் செட் பண்ணியிருப்பாங்க சார். முக்கியமாக சீனு ராமசாமி அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து எமோஷனல் கனெக்ட் அதிகமாக இருக்கக்கூடிய படங்களை எடுத்திருப்பார். யதார்த்தமான கதை, அதில் வந்து சொந்தங்கள் எப்படி இருக்கணும், அது எமோஷனல் கனெக்ட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஜேனல் தான் போகும். இப்போ வரக்கூடிய கோழிப்பண்ணை செல்லத்துறை, அந்த படத்தை பற்றின எதிர்பார்ப்புகள், விமர்சனங்கள், அது சீனு ராமசாமி திரைப்படங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஏறத்தாழ அது விளிம்பு நிலை மனிதர்கள் பற்றிய கதை தான். ஆனால் அதை வந்து வன்முறை கலந்து சொல்லக்கூடிய இடத்துல வந்து பாலா போன்றவர்கள் வந்து கொஞ்சம் யதார்த்தத்தில் வன்முறையின் குரூரம் கலந்து தான் சொன்னாங்க. ஆனால் வன்முறையை கழித்து விட்டு சினிமா பண்ணுவது அப்படின்னு ஒரு இடம் வந்து சமகாலத்தில் இல்லை. குறிப்பாக பெண்களை மையப்படுத்துகிற சினிமா, குழந்தைகளை மையப்படுத்துகிற சினிமா அப்படின்னு ஒரு சினிமா வந்து கிடையாது. இந்த உலகத்தினுடைய ஆகச்சிறந்த படங்கள்னு சொல்லப்படுகிற ஈரானிய படங்கள் வந்து, நம்மளுடைய பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் வெளிவரக்கூடிய படங்கள், இது மாதிரியான சில படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களை மையமாக வைத்து தான் படங்கள் வரும். நீங்கள் 80களின் இயக்குனர்களாக வெளிவந்த மகேந்திரனுடைய உதிரிப்பூக்களாக இருக்கட்டும், முள்ளுமலருமாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பல இயக்குனர்கள் பாரதி ராஜாவினுடைய எல்லா திரைப்படங்களில் கதாநாயகிக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கும். பெண் கதாபாத்திரங்களின் வழியாகத்தான் கதை சொல்லுவாங்க. பாக்கியராஜனுடைய எல்லா கதைகளும் முந்தானை முடிச்சிலிருந்து எல்லா படங்களுமே பெண்களை மையமாக வைத்து தான் படங்கள் வந்து இயக்குவாங்க. ஆனால் இப்பொழுது என்னவாக இருக்கிறதுனா, தமிழ் சினிமா ஆண்களை மையமாக வைத்து சொல்கிற கதைகள் ஹீரோயிச கதைகளாக மாறி இருக்கிறது. ஹீரோயிச கதையில் என்ன சிக்கல் வருதுன்னா, ஹீரோவை மிகப்பெரிய வீரனாக காட்டணுங்கிறதுக்காக எல்லாரையும் அவன் அடித்தான், எல்லாரையும் வந்து கத்தியை தூக்கிட்டு போனான், பெரிய ரவுடியாக இருந்தான், ஊரே அவனை பார்த்து பயப்பிடுச்சு, தொட தெரிக்க வேட்டி கட்டி தூக்கி வச்சு அடித்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க வந்து ஒரு வீரனாக சூரனாக காட்ட வேண்டிய கதாநாயகர்களை வந்து, அவங்களுக்கு தான் மார்க்கெட் இருக்குது, அவங்களுக்கு தான் பெரிய சம்பளம் இருக்குது, அவங்க பின்னாடி போனால் தான் பெரிய படம் கிடைக்கும் என்கிற வணிக கணக்கின் அடிப்படையில் கதாநாயகர்கள் பின்னாடி எல்லோரும் போயிட்டாங்க. சீனு ராமசாமி கதாநாயகனுக்கு பின்னால் போகாமல் மென் உணர்வு சார்ந்த கதைகளை அவர் எடுக்கிறார். அவருடைய தொடக்கம் வந்து முதல் படம் வந்து கூடல் நகர். கூடல் நகர் வந்து ஒரு பெரிய வெற்றி படம் அல்ல, அவரும் வந்து ஒரு ஆக்ஷன் படம் மாதிரி தான் அதை தொடங்கினார். ஆனால் அதற்குள்ளே எது ஒர்க் அவுட் ஆச்சு அந்த படத்தில் அப்படின்னா, சென்டிமெண்ட் காட்சி சிறப்பாக இருக்குன்னு சொல்லி பாராட்டு பெற்றார். அதில் குறிப்பாக வந்து ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரம், அந்த கதாநாயகி வந்து ஒவ்வொரு வீட்டாக போய் அவருடைய நகையை வந்து இரவல் வாங்கின நகையை திருப்பி கொடுத்து வருவார் அவர் கல்யாணத்துக்கு போயிட்டு.
ஒரு கல்யாண வீட்டில் வந்து அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுற கேரக்டராக பரத் ஃபாலோ பண்ணி போகும்போது ஒவ்வொரு சந்தா தேடி தேடி போகும்போது ஒவ்வொரு வீட்லேயுமே அக்கா மீனாட்சி அக்கா இந்த அக்கா நீ ஓன்ற வாங்கினதோடு அப்படின்னு ஒவ்வொரு வீடாக போய் கொடுக்கும்போது ரொம்ப ஒரு விசித்திரமாக இருக்கும். ஒரு ஏழ்மையான பெண்கள் வந்து இரவல் நகையை அணிந்து கொண்டு தான் ஒரு திருமண விழாவுக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை வந்து சொன்னார். அந்த மாதிரி சூப்பரான ஒரு காட்சி வருகிற போது இதுதான் நமக்கான பயணம், இந்த இடம் தான் நமக்கு பெருசாக நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு ஒரு படத்தை அவர் எடுக்கிறார். அது யார் அந்த அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா, ஆடு திருடி பிழைக்கக்கூடிய ஒரு மக்கள், விவசாயம் பொய்த்து போயிடுச்சு, பிழைக்கிறதுக்கு வழி இல்லை, விவசாயம் பண்ணி வாழவே முடியாது, ஏதாவது இந்த மாதிரி திருட்டு தொழில் பண்ணாதான் வாழ முடியும்னு சொல்லக்கூடிய பஞ்சம் போன ஒரு ஊரில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பற்றி ஒரு கதைக்குள்ளேருந்து அவர் ஒரு படத்தை இயக்குறார். இந்த கதைக்கு நடிப்பதற்கு பெரிய கதாநாயகர்கள் யாரும் முன் வரலை. அப்போ தான் அறிமுக நாயகனாக விஜய் சேதுபதி அவருக்கு வந்து கிடைக்கிறார். அவர் ஒரு குறும்படங்கள்லாம் நடித்தவர், சின்ன சின்ன படங்கள் குறும்படங்கள் நடித்தவர். அப்போ அவர் வந்து இந்த கதை நாயகனாக அவர் வர்றார். அந்த படம் தேசிய விருது பெற்ற போது அவர் மீது ஒரு கவனம் வருகிறது. அதுக்கடுத்து நீர்ப்பறவைங்கிற படம் வந்து எப்படி வந்து சிங்கள இராணுவத்தால் தமிழக மீனவர்கள் எப்படி வந்து அடித்து கொலை செய்யப்படுறாங்க, வீட்டுக்கு திரும்ப முடியாதவர்களாக இளம் விதவியாக மனைவி எப்படி பாதிக்கப்படுறா என்கிற அந்த கதைக்களத்தை வைத்து ஒரு கடலோர கதையாக அதை வந்து நீர்ப்பறவையை இயக்கினார். அப்போ அதே மாதிரி தருமதுரை, இன்னும் சில படங்களெல்லாம் அவர் தொடர்ந்து இயக்கிறாரு. கண்ணே கலைமானு உதயநிதி வச்சு ஒரு படம் இயக்கிறாரு. இப்பொழுது வந்து மீண்டும் விஜய் சேதுபதி வச்சு மாமனிதன்கிற ஒரு படத்தை இயக்கினார். இப்போ வர இருக்கக்கூடிய வருகிற வெள்ளிக்கிழமை வந்து கோழிப்பண்ணை செல்லத்துறைன்னு ஒரு படம் வரும். இந்த டைட்டில் கேட்டவுன்னையே இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்பரேட் மையமான சூழலில் பீஸா பர்கர்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்து டா கோழிப்பண்ண செல்லத்துறைங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை ஏற்படுகிறது. ஆமாம். அப்போ அவர் தைரியமாக அந்த மாதிரி ஒரு பேரை வைக்கிறாப்புல. விளிம்பு நிலை மனிதர்கள் ரொம்பவும் வந்து கடைக்கோடி மனிதர்களாக இருக்கிறவன், வாழ்வு மறுக்கப்பட்டவனாக இருக்கிறவன், வாழ்க்கையில் வந்து எந்த புழப்பும் இல்லாமல் இருக்கிறவன், அதாவது கைவிடப்பட்ட குழந்தைகள் பற்றிய ஒரு கதையை அவர் இயக்கிறாரு. அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா ரொம்ப ஒரு துணிச்சலான ஒரு விஷயம். எந்த இடத்துலையுமே சினிமா தன்மையே இல்லை. அதில் அசலான ஒரு வாழ்க்கையை நம்ம அப்படியே நேரடியாக பார்க்கறது மாதிரியே வந்து ஒரு திரைப்படம் இருக்குது. ஒளிந்திருந்து நம்ம வாழ்க்கையை யாராவது படம் பிடித்தால், சாதாரண மனிதர்கள் வாழ்க்கையை பற்றி ஒருத்தர் படம் பிடித்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் கோழிப்பண்ண செல்லத்துறை. ஆனால் படம் சுவராசியமாக இருக்குது, ரொம்ப மெருகூட்டப்பட்ட ஒரு திரைக்கதையாக இருக்குது. நிறையா இடங்களில் கண்ணீர் சிந்தக்கூடிய, அதாவது அன்பு சார்ந்த நெகிழ்ச்சியான தருணங்களோடு கூடிய ஒரு கதையாக இருக்கிறது. கைவிடப்பட்ட குழந்தைகள் வளர்ந்து தங்கள் கைவிடப்படுகிற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பெற்றோர்களை காப்பாற்றுகிற ஒரு கதையை அவர் இயக்கியிருக்கிறார். இது மாதிரியான உறவுகள் சார்ந்த கதைகளை, எமோஷ்னலான ஒரு திரைக்கதையை, அன்பு சார்ந்த கதையை, இந்த உலகத்தில் வந்து நம்ம பிறந்துட்டோம், நான் மீண்டும் குழந்தை பருவத்துக்கு போக முடியாது, வளர்ந்துக்கிட்டே போகிறோம், நீங்கள் வளர வளர உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வாழ்க்கையின் பக்கங்கள் தீர்ந்து கொண்டே இருக்கிறது, முடிவை நோக்கி தான் நம்ம போகிறோம், திருப்பி நம்ம தொடக்கத்தை நோக்கி போகவே முடியாது இந்த வாழ்க்கைக்குள்ளே, முடிவை நோக்கி போகிற இந்த படம் இந்த வாழ்க்கைக்குள்ளே போய் நாம் ஏன் இவ்வளோ வன்மமாக இருக்கோம், ஏன் வன்முறையாக இருக்கோம், சக மனிதர்களை வந்து ஏன் பழிவாங்கணும், நம்ம எல்லோரும் மீது அன்பு செலுத்துவோம், துரோகம் செய்தவர்களை மன்னிப்போம் அப்படிங்கிறதுக்கான உணர்வு சார்ந்த ஒரு 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 உணர்ச்சி மயமான ஒரு காவியமாக அந்த படத்தை வந்து அவர் இயக்கியிருக்கிறார். இப்போது சீனராமசாமி அவர்கள் வந்து தொடர்ந்து ஒரு புதுமுக கதாநாயகர்கிட்ட தான் அவங்க பயணிச்சிட்ருக்காரு. அப்படிங்கும்போது விஜய் சேதுபதி கூட மட்டும் ஒரு நாலு திரைப்படங்கள் பண்ணிட்டார், ஒரு படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, அந்த இடம் பொருள் ஏவல், அந்த படம் ஏன் ரிலீஸ் ஆகாமல் இன்னும் இருக்குது? அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் போனதற்கு முக்கியமான காரணம் வந்து லிங்கிசாமியினுடைய திரைப்பட நிறுவனம் திருப்பதி பிரதர்ஸ் வந்து அவங்க வந்து உத்தம வில்லன் என்கிற ஒரு படத்தை எடுத்து அவங்க ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கிறாங்க. அந்த பிஸ்னஸ் ரீதியாக ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணுறாங்க. அவங்க பட்ஜெட்டு வந்து சின்ன சின்ன பட்ஜெட்டாக அவங்க கோழிச்சோடா மாதிரி படங்கள் எடுத்துகிட்டு இருந்த கட்ட வரைக்கும் அவங்களுக்கு நல்லா போச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட் படங்களுக்குள்ளே போய் அவங்க விழுந்தபோது கமலஹாசன் படத்தினுடைய ஒரு மாபெரும் தோல்வி வந்து அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப உயரத்துலேருந்து கீழே விழுந்தால் அதிகமாக அடிபடுங்கிற மாதிரி அந்த படம் எடுத்ததன் மூலமாக அவங்களுக்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டு விட்டது. அதில் இந்த பட ரிலீஸை வந்து அவங்க வந்து பழைய கடன்கள்லாம் தீர்த்தால் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் என்கிற நிலைமை வந்தபோது இந்த படம் ரிலீஸ் ஆகலை. அது வந்து எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய ஒரு கதை. அது அந்த கதையை வந்து ஒரு சிறப்பான ஒரு கதையும் கூடாது. அது வந்து நிதி நெருக்கடி காரணமாக, தயாரிப்பு நிறுவனம் சார்ந்த பிரச்சனை காரணமாகத்தான் அது வெளிவரலையே தவிர வேறு காரணங்கள் எதுவும் இல்லை. ஓகே. இப்போது சீனராமசாமி அவருடைய கோழிப்பனை செல்லதுறை வருது, வெற்றிமாறன் அவர்களை விடுதலை டூ வருது, பாலா அவர்களுடைய வணங்கான், ராம் அவர்களுடைய ஏழு கடல் ஏழு மலை, இந்த நாலு இயக்குநர்களுடைய படம் ஒரே ஆண்டில் ரிலீஸ் ஆகிறது இந்த வருஷம்தான், எவ்வளோ ஸ்பெஷல்?
அது இந்த நான்கு இயக்குநர்களுக்குமான ஒற்றுமை என்னென்னா, இவர்கள் யாரும் ஹீரோக்கள் பின்னாடி போகலை, இவங்க கதையை தான் நம்புகிறாங்க. அந்த கதை அந்த கதாபாத்திரத்தை சுமப்பதற்கான ஒரு கேரக்டராக தான் அதை பார்க்குறாங்களே தவிர, கதாநாயகனுடைய அவனுக்கு ஏற்கனவே தைக்கப்பட்ட சட்டைக்குள்ளே போய் இந்த கேரக்டர் உள்ளே பொருத்தும் போது என்னாகும்னா, இயல்பாகவே கதைக்கு நியாயம் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு வாழ்வியல் பதிவு அசலாக சொல்லுகிற போது, இப்போ கதாநாயகனை வந்து ஒரு பொண்ணு வந்து காதலிக்க மறுத்துட்டான்னு ஒரு கதை எழுத முடியல, கதாநாயகன் தோற்று போயிட்டான்னு எழுத முடியல, கதாநாயகன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏமாந்துட்டான்னு கதை எழுத முடியல. அப்போ வாழ்க்கையினுடைய மறுபக்கம் இருக்குல்ல, அது வந்து எல்லாத்துக்குமே வெற்றிகரமான மறுபக்கம் கிடையாது. வாழ்க்கை வந்து நிறைய பின்னடைவுகளோட, நிறைய ஏமாற்றங்களோட, துரோகங்களோட, வருத்தங்களோடு கூடியதான் வாழ்க்கை. அதுக்கு நடுவில் மகிழ்ச்சி வந்து வந்து போகுது, இதுதான். ஆனால் சினிமாவில் சூப்பர் ஹீரோவாக இருக்கிறவன் வந்து எல்லாமே வெற்றி தான், அது தொட்டதெல்லாம் தொடங்கும், தொட்டதெல்லாம் மண்ணெல்லாம் வந்து பொண்ணாகுங்கிற மாதிரி கதை எழுத வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ வந்து கதாநாயகனுக்கான அந்த சூப்பர் ஹீரோயிசத்துக்குள்ள பயணிக்க முடியாத இயக்குநர்களாக பாலா போன்றவர்களோ அல்லது வந்து ராம் போன்றவர்களோ, சின்ன ராமசாமி, வெற்றிமாறன் வரைக்கும் அப்படி ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அதனால தான் ஒரு சூரியை வந்து அவங்களால கதாநாயகனை பார்க்க முடிகிறது. மற்ற இயக்குநர்கள் வந்து அதை துணிந்து எடுப்பார்களா? ரஜினிகாந்திட்ட போய் அடுத்த படம் பண்ணலாமே, அவ்வளோ பெரிய சூழல், வெற்றிகரமான சூழல் இருந்தபோது கூட. இப்போ நீங்கள் வந்து ஒரு சில படங்கள் பண்ணவுடனேயே பெரிய ஸ்டார் படங்களுக்கு போயிடுறாங்க எல்லாரும், அவங்கள நோக்கி நகராமல் ஒரு சூரிய வச்சு படம் பண்ணுவோம், ஒரு புதுமுகத்தை வந்து அறிமுகப்படுத்துவோம் என்கிற இடத்திற்கு இவங்க வர்றாங்க அப்படின்னாலே, இவங்கள் தங்களுடைய திரைக்கதையை நம்புகிறார்கள், மக்களை நம்பி எடுக்கிறாங்க அந்த படத்தை. அப்படி தான் இதை பார்க்கணும். வணிக சமரசங்களுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு படைப்பை வந்து காவு கொடுக்காமல் இருக்கக்கூடிய இயக்குநர்களாக, கதையை நம்பக்கூடிய இயக்குநர்களாக, மனித வாழ்வினுடைய உணர்ச்சிகளை வந்து ப்ளே பண்ணக்கூடிய டைரக்டர்ஸாக இவங்கெல்லாம் இருக்காங்க. ஓகே சார், ஒரு இறுதியான கேள்வி சார், நம்ம பேச இயக்குநர்கள் எல்லாருமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ராக்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே, இயக்குனர் பாலா அவர்கள் ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் முன்னாடி வரைக்குமே அவர் மிகப்பெரிய இயக்குனராக இருந்தார். அவர் படம் எடுத்தாலே தேசிய விருது உறுதி அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. நிறைய ஹீரோஸ் வந்து அவர் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்துமே இப்போ தாரத்தப்பட்டை இந்த மாதிரி சில, நாச்சியார் இந்த மாதிரி சில படங்கள்லாம் தோல்விக்கு பிறகு சூர்யா அவர்களோடு இணைந்தார் வணங்கான்ல, அப்போ சரியாக போகலை, படம் ட்ராப் ஆயிடுச்சு. அப்படிம்போ இந்த டைம் வணங்கான் வந்து ரிலீஸ் ஆகுது அருண் விஜய் கூட, அது வந்து வெற்றி பெற்று அவர் மறுபடியும் ஒரு நம்பர் ஒன் இடத்துக்கு வருவாரா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? எப்பொழுதுமே ஒரு இயக்குனர் வந்து அவர் உருவாக்கின ஒரு மன உலகத்தில், கற்பனையில் உருவாக்கின ஒரு உலகத்தை வந்து ஒரு நடிகன் வழியாக சொல்லுகிற போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி தோல்வி என்பது கலைக்கு கிடையாது. அந்த காலகட்டத்தில் ஆடியன்ஸை நீங்கள் தேட்டருக்குள்ளே கொண்டு வர்றீங்களா, அந்த காலகட்டத்துக்குள்ளே கவனத்தை ஏற்படுத்துறீங்களா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். கலையில் வந்து வெற்றி தோல்வி ஒன்று கிடையாது. இப்போ தாஜ்மஹால்னு ஒன்றை வந்து ஒருத்தர் வந்து ஒரு உலக அதிசயம்னு ஒன்று சொல்லுகிறோம், அது தோற்றுப்போன காதலாக வெற்றி பெற்றதுக்கான அடையாளமா என்று கேட்டால், அது தோற்றுப்போனது தான், ஒரு மனைவியை இழந்த துயரம் தான் அது, அது ஒரு உலராத கண்ணீர் தான் ஒரு சலவை மாளிகையாக வந்து வருது. அதனால் வெற்றி தோல்வி என்பது எப்பொழுதுமே வந்து ஆர்ட்டு கிடையாது. வியாபாரிகளுக்கு தான் வெற்றி தோல்வி. நான் வந்து தக்காளி பழம் வாங்கினேன், இத்தனை கிலோ விற்றேன் இன்னைக்கு, நான் வந்து இந்த நகை செஞ்சேன், இத்தனை பேருக்கு அச்சய திருதியில் நான் விற்றேன்னு சொல்கிறது வியாபாரிகளோட இடம். அது உணர்வு ரீதியாக ஒரு படத்தை மக்களோட கனெக்ட் பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கிற இடத்துல தான் கலைஞர்களை பார்க்க முடியும். அதனால் வணிக வெற்றியை தாண்டி நினைவுகளில் எப்பொழுதும் உங்களுடைய நினைவில் பாலான்னு சொல்லும்போது ஒரு சேது படமோ ஒரு பிதாமகனோ உங்கள் நினைவுக்கு வராமல் போகாது. நீங்கள் ஒரு ராம் சொல்லும்போது ஒரு பேரன்போ கற்றது தமிழோ நினைவுக்கு வராமல் போகாது. ஒரு தங்க மீன்கள், ஒரு பெண் குழந்தை பெற்ற தகப்பன்களுக்கான ஒரு கதையை தங்க மீன்கள்னு சொல்லும்போது அது நினைவுக்கு வராமல் போகாது. தர்மதுரை மாதிரி ஒரு படம், ஒரு தென்மேற்கு பருவ காற்று மாதிரி ஒரு படம் நினைவில் எப்பொழுது, அப்போ உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களை கடந்து போகிறோம், உங்கள் நினைவில் எது தங்குகிறது, எது உங்கள் நினைவில் வந்து நெடுநாள் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம கெட்டது நினச்சோம்னு வச்சுங்களேன், நம்ம வந்து அதை கொஞ்ச நாளில் மறந்துடுவோம், ஆனால் நல்லதை வந்து நம்ம மறக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு ஃபீல் குட் மூவிங்கிற ஒரு இடத்துல இருந்து இந்த இயக்குநர்கள் எப்பொழுதுமே வெற்றி பெற்றவர்கள் தான். அதனால் ட்ரெண்ட் செட்டிங் மாறிக்கிட்டே தான் இருக்கும், அடுத்த புதிய இயக்குநர்கள் வருவாங்க, புதிய ரசனைகள் மாறும். அதனால் வெற்றி தோல்வியை கடந்து இவர்கள் வந்து காலத்தால் நினைக்கப்படுவாங்க. ஓகே சார், சினிமா பற்றி தொடர்ந்து பேசுவோம் சார். நேர்காணலுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.